வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ், call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. Come, இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ஈவினிங்கில் பை செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4043 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்தாலும் சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4025 ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும், இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் க்ரூட் ஆயிலால் அதுக்கு கீழே டவுன் போக முடியாமல் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு சின்னதாக ரெக்கவர் ஆகி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. அப் ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக்கில் மேலே போச்சே தவிர அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டே வந்து ஃபுல்லாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது எந்த சைடுமே வந்து பெருசாக வந்து அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி எந்த சைடு இன்னும் பெருசாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ இது ஒரு சின்ன பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து க்ரூட் ஆயிலே வந்து இன்றைக்கி பியூராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இருக்க வியூ படி க்ரூட் ஆயிலுக்கு அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4065 ரேஞ்ச் கிட்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 4065 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் கிட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம ஈவினிங்கில் பை பண்ணுற பட்சத்தில் நம்ம ஈவினிங்கில் க்ரூட் ஆயில் அப்சைட் வியூவில் நல்லா பை பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4025 ரேஞ்ச் கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ இது 4025 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்டு வந்து மாறாது, டவுன் ட்ரெண்டுக்கு வராது. ஸோ 4025 ரேஞ்ச் மட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183.80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 12:00 வரைக்கும் சைட்வேஸில் இருந்துச்சு. இது 184 ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஈவினிங்கில் அப்சைடில் பையிங் வியூவில் தான் வந்து பார்க்கப்படுது. மார்க்கெட்டும் வந்து கண்டினியூஸாக பொறுமையாக அப் ட்ரெண்டில் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டுருக்கு. இதனுடைய ட்ரெண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னா இந்த பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 184லேருந்து இந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 183.60 கீழே வர பட்சத்தில் என்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ 183.60 ரேஞ்சு கீழே வர பட்சத்தில் என்னுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் போயிட்டு ஈவினிங் வியூவில் டவுன் ட்ரெயிலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 446.20 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தது. ஒரு மிட் ஆஃப் த டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அப் ட்ரெண்டில் ரைஸ் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. மேலே போக ஆரம்பித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக மேலே போகலை. இது வந்து 447 ரேஞ்ச் கிட்ட வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 447 ரேஞ்சிலே ஸ்ட்ரக் ஆகிட்டு அந்த ரேஞ்சை ஒரு பிரேக் த்ரூ பண்ண முடியாமல் கீழே மேலே அப்படின்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைடு வேஸாக மாறிடுச்சு மார்க்கெட் வந்து. ஸோ காப்பர் இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ட்ரெண்ட் எடுத்து மூவ் பண்ணவே இல்லை. ஸோ காப்பருக்கு இப்போதைக்கு ஒரு 447.50 ரேஞ்சுக்கு மேலே போகிற பட்சத்தில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா அப்போதைக்கு இதை ஒரு பையிங் வியூவில் பை பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட்டை நல்லா ஒரு அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம 447.50 ரேஞ்சுக்கு மேலே போகிறப்ப காப்பரும் வந்து நல்லாவே வந்து மேலே போகும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணுற பட்சத்தில் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து அப்சைடில் புக் பண்ணலாம். இதுக்கு டவுன் சைடில் எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், செல்லிங் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 445.80 ரேஞ்சு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு வந்து ஒரு செல்லிங் சைடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 445.50 ரேஞ்சு கீழேலாம் வர்ற பட்சத்தில் இது வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் வியூவில் டவுன் சைடில் காப்பர் வந்து வர ஆரம்பிக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும்
லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸில் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணி அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.